வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை. ஏற்பு திறன் என்கின்ற ஒரு தலைப்பிலே அற்புதமான ஒரு சிந்தனை விளக்கம் அளிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் கோவையிலிருந்து முதல்நிலை பேராசிரியர் கே பெருமாள் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். கோயம்புத்தூரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் கல்லூரியில் சிறப்பாக பணியாற்றி தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு முழுநேர தொண்டாக ஆழியாரிலேயே தங்கியிருந்து ஐயா அவர்கள் குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். மிஷன் கல்வியினுடைய இயக்குநராக மிகச் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள் ஐயா அவர்கள். பள்ளி கல்லூரிகளிலே மனவளக்கலையை எடுத்து சென்று வேதாத்திரியத்தை பரப்பும் பெருமைக்கு உரியவர். பல கல்லூரிகளோடு மனவளக்கலை WCSC விஷன் கல்வியை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து வேதாத்திரியத்தை பரப்பும் பணியை மிகவும் சிறப்பாக ஐயா அவர்கள் செய்து வருகின்றார்கள். எம்ஃபில் பட்ட மாணவர்களுக்கு நெறியாளராக வழிகாட்டியாக இருந்து சிறப்பாக ஒரு குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். பல்லாயிரம் கணக்கான அன்பர்கள் இளங்கலை முதுகலை ஆய்வியல் நிறைஞர் நிலைக்கு வருவதற்கு காரணமாயிருந்த சிறப்புக்கு உரிய ஒரு சிறந்த ஒரு வேதாத்திரிய தொண்டர். இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று மனவளக்கலை கொள்கைகளை விஞ்ஞான விளக்கங்களோடு எடுத்துச் சொல்வதில் புலமை பெற்ற ஒரு சிறப்புக்குரியவர் ஐயா அவர்கள். இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை உங்களின் சார்பாக சிறப்பானதொரு சிந்தனை விளக்கமாம் ஏற்புத்திறன் என்கின்ற தலைப்பிலே சிந்தனை அளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு எத்தனையோ வாழ்க்கைக்கான நல்ல செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய கருத்துக்கு ஆதாரமாக நம்முடைய அறிஞர் பெருமக்கள் திருவள்ளுவர் முதல் எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இன்று அந்த கருத்துக்களின் ஒரு நுட்பமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஏற்புத்திறன் என்பது பற்றி நம்முடைய ஆசான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில செய்திகளையும் அதற்கு வள்ளுவ பெருந்தகை கூடியிருக்கக்கூடிய சில கருத்துக்களையும் நான் உற்று நோக்க இருக்கின்றோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஏற்புத்திறன் என்பது அவருடைய நல்ல குணங்களை காட்டக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் அமைதியாக இருக்க இருக்க ஆழ்ந்து தவம் செய்ய செய்ய இந்த ஏற்புத்திறன் என்பது இயற்கையாக அமையும். பிறர் சொல்வதை கேட்பதும் அவர்களை மதிப்பதும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் அது ஏற்புத்திறனின் ஒரு பகுதியாக அமையும். ஏற்புத்திறன் உடையவர்களுக்கு இயல்பாக ஒரு அன்பு கருணை நிறைவாக இருக்கும். நல்ல சொற்களை பேசக்கூடிய வல்லமைகள் இருக்கும். ஒரு அடக்கம் உடையவர்களாகவும் பொறுமை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அதே போன்று பிறர் சொல்லக்கூடியவற்றை கொஞ்சம் மனம் திறந்து கேட்கக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் இத்தனை குணங்களும் இருப்பதால் அவருடைய அந்த அறிவு என்பது ஒரு உயர்ந்த நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கும். இப்பொழுது நாம் அந்த ஏற்கும் திறன் என்பது பற்றி நம்முடைய மகரிஷியின் செய்தியோடு கலந்து வள்ளுவ பெருந்தகை சொன்ன சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் அன்புடையவர்களாக இருப்பார்கள். ஏற்பு திறன் உடையவர்கள் அன்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் பொன்கண் நீர் பூசல் தரும் என்று வள்ளுவர் சொல்வார். அன்பு அது கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அதற்கு ஒரு அடைப்பான் என்பது கிடையாது. அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு அது ஒரு கண்ணிலே நீர் வருவது போன்ற ஒரு நிலையிலே அது வெளிப்படும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புண்கண் நீர் பூசத்தரும். எத்தனையோ அன்புடைய உள்ளங்களை பார்க்கிறோம். அந்த அன்பு கொண்டவர்கள் அன்பின் மூலமாக இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். அமைதியாக இருப்பார்கள். ஆழமான அன்பினை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது அன்பு என்பது எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அதுவும் நல்ல குணங்கள் உடையவர்களுக்கு அது மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் வள்ளுவர் அதன் முடிவாக அந்த அதிகாரத்தின் முடிவாகவும் சொல்கிறார்கள், அன்பின் வழி அது உயிர்நிலை.
அத்திலார்க்கு இன்புதோர் போர்த்துவிடம். ஆகவே ஒவ்வொரு வாழக்கூடிய உயிருக்கும் குறிப்பாக மனிதனுக்கு அன்பு என்பதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி அன்பில்லாமல் வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் ஏதோ இது எலும்பும் தோலும் போர்த்திய உடம்பாகத்தான் இருக்கும் என்று வள்ளுவர் சொல்கிறார்கள். ஆகவே நல்ல ஒரு ஏற்புத்தன் உடையவர்களுக்கு அன்பு என்பது அது நிரம்பி இருக்கக்கூடியதாக இருக்கும், அது உள்ளம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடியதாக இருக்கும். அன்பு மனதிற்குள்ளே நிரம்பி இருக்கின்ற போது நல்ல சொற்கள், இனிய சொற்கள் அங்கு தானாக வர ஆரம்பிக்கும். அவர்கள் நல்ல இனிய சொற்களை பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதாவது இனிய சொற்கள் என்று சொல்கின்ற போது நாம் ஒரு உதவி என்று செய்கின்றதை விட நல்ல சொற்களை சொல்வது அதைவிட பெரிது என்று வள்ளுவர் சொல்கிறார். அகநமர்ந்து ஈதலின் தன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப்பரி என்று சொல்கிறார்கள். நீங்கள் அதாவது அகமலர்ந்து ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பது அது நல்லதுதான், அதைவிட நல்லது என்று சொன்னால் முகமலர்ந்து நல்ல சொற்களை சொல்வது என்று சொல்லி அந்த இடத்திலே வள்ளுவர் சொல்கிறார்கள். அதுவும் இன்னும் அதனை ஆழமாக சொல்கிறார்கள். எப்படி முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் என்று சொல்கிறார்கள். ஒருவரை பார்க்கின்ற போது அந்த கண்களை கனிவோடு பார்க்க வேண்டும், இனி இனிமையாக பார்க்க வேண்டும். அந்த மனத்திலிருந்து உள் மனதிலிருந்து நல்ல சொற்கள் வெளிப்பட வேண்டும். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் என்று சொல்கிறார்கள். இதுவெல்லாம் நல்ல தவம் செய்பவர்களுக்கு, நல்ல குணமுடையவர்களுக்கு இந்த ஏற்புத்திறன் என்பதும் இந்த இனிய சொற்கள் என்பதும் இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மேலும் இந்த ஏற்புத்திறன் உடையவர்கள் அடக்கமுடையவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் ஒரு பணிந்து நடக்கக்கூடிய பண்புகளை பெற்றவர்களாக இருப்பார்கள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிரல் உய்த்துவிடும். ஆகவே ஒரு அடக்கம் என்ற ஒரு குணத்தை உடையவர்களுக்கு அது எல்லா வகையான நல்ல குணங்களையும் கொடுக்கக்கூடியதாக உண்டாகும். அவனை அதாவது நல்லவர்களெல்லாம் போற்றக்கூடிய வகையிலே அவனுக்கு எல்லா புகழும் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். அடக்கம் அமரர்கள் ஒய்க்கும், அடங்காமை ஆறுகள் வைத்துவிடும். இன்னும் ஒருபடி கூடுதலாக வள்ளுவர் சொல்கிறார், செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பறி. அதாவது அறிய வேண்டியவற்றையெல்லாம் அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப்பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை வகிக்கும் என்று சொல்கிறார். சரிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பறி என்று வள்ளுவர் சொல்கிறார். ஆகவே நல்லவர்கள் அடக்கம் பெற்றவர்களாக இருக்கின்ற போது மென்மேலும் அவருடைய அந்த ஒழுக்கத்தன்மையும் கூடிக்கொண்டிருக்கும். அடுத்ததாக அடக்கம் பொறுமை இவையெல்லாம் ஒன்றோடொன்று இணைந்த குணங்கள் தான். அவர்கள் பொறுமை உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு பண்புகளை பெற்றிருப்பார்கள். அதாவது பொறுமை என்றால் எப்படிப்பட்ட ஒரு பொறுமை? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி இந்த பூமியானது எத்தனையோ பேர் எத்தனை பகுதியில் தோண்டி எடுத்தாலும் சரி அது யார் மீதும் கோபம் கொள்வதில்லை, அதுபோன்று எத்தனை பேர் தம்மை இகழ்ந்து பேசினாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய பண்புகளை பெற்றிருப்பார்கள். நல்லவர்கள், ஏற்பு தன்மை உடையவர்கள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று வள்ளுவர் பெருந்தகை அந்த இடத்திலே சொல்கிறார்கள். மேலும் நல்ல குணங்கள் பெற்றவர்கள், பிற சொல்வதை மதித்து கேட்கக்கூடிய பண்புகளை பெற்றவர்கள், பிறரை மன்னிக்கக்கூடிய பண்புகளை பெற்றிருப்பார்கள். திறனல்ல தற்பெறர் செய்யினும் நோ நின்று அறநல்ல செய்யாமை நின்று, தெரிந்தோ தெரியாமலோ பிறர் சில தவறுகளை செய்கின்ற போதும் கூட அதற்காக மனம் வருந்தி அவர்களை நோகச் செய்யாமல் அவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய பண்புகள், இவையெல்லாம் தவம் செய்பவர்களுக்கும் நல்ல குணமுடையவர்களுக்கும் நல்ல ஏற்புத்திறனுடையவர்களுக்கும் இயல்பாக அமைந்த பண்புகளாக இருக்கும். திறன் நல்ல தற்பெற செய்யணும்
நோ நந்து அறநல்ல செய்யாமே நன்று என்று வள்ளுவர் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு படி கூடுதலாக சென்று வள்ளுவர் சொல்கிறார், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் என்று விடல். ஆம், அவரவர்கள் ஏதோ செல்வ வளம் இருக்கிறது, அதிகார வளம் இருக்கிறது என்று தவறான செயல்களை செய்து உங்களுக்கு துன்பத்தை கொடுத்த போதும் கூட நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம், நொந்து போக வேண்டாம். உங்களுடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்துங்கள், நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் ஈடாக நின்று உங்களுக்கு வெற்றியை தேர கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்று விடல் என்று அந்த வள்ளுவர் அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அடுத்தது இன்னும் முக்கியமான ஒன்று என்று பார்த்தால், இந்த ஏற்புத்திறன் உடையவர்கள் பொதுவாக மற்றவர்கள் சொல்வதை பணிந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மைகளை பெற்றிருப்பார்கள். அதாவது அவர்களுக்கு அந்த கேள்வி ஞானம் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். யார் எப்படி சொன்னாலும் சரி அதை கேட்கக்கூடிய ஒரு பண்புகள். பொதுவாக மக்களுக்கு தாம் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒழிய மற்றவர்கள் பேசுவதை கேட்பதில் ஆர்வம் இருக்காது. ஆனால் இந்த ஏற்புத்திறன் உடையவர்கள், அந்த ரிசப்டிவிட்டி இந்த நிலை உடையவர்கள், தவம் ஆழமாக செய்யக்கூடியவர்கள், யார் சொன்னாலும் அதை கேட்டு அதிலிருந்து நல்ல கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதாவது செல்வத்து செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. எப்படி வள்ளுவர் சொல்கிறார்கள், பிறர் சொல்லுகின்ற போது அதை நாம் கேட்டு பழக வேண்டும். பொதுவாக நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்போம், மற்றவர்கள் சொல்கிறதை கேட்டு விரும்ப மாட்டோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வம் இருக்கிறார், அந்த அறிவு நிரம்பி இருக்கிறது, அந்த அறிவின் மூலம் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்க இருக்கிறது. ஆகவே மற்றவர்கள் சொல்லுகின்ற போதும் நாம் அதை கேட்டு பழகி கொண்டால் கண்டிப்பாக அவர்கள் மூலமாக கூட நமக்கு எத்தனையோ நல்ல செய்திகள் கிடைக்க இருக்கும். அதைத்தான் வள்ளுவர் செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொல்கிறார்கள். அதாவது இன்னும் ஒரு இடத்திலே அடுத்த குறளில் வள்ளுவர் சொல்கிறார், செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். நல்லவர்கள் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், நிறைய செய்திகளை நாம் கிரகிக்க வேண்டும். அப்படி கேட்பதற்கு வாய்ப்பில்லாத போதுதான் நாம் ஒரு உணவு உண்கிறோம், பசிக்காக உணவு உண்கிறோம் என்று செவிக்காக நிறைய செய்திகள் செய்ய வேண்டும், வயிற்றுக்காக நம்ம சிறிது உணவு உண்கிறோம் என்ற நிலையிலே அந்த செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் என்று வள்ளுவர் சொல்கிறார்கள். அதாவது ஒருவர் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், அறிவுள்ளவனாக இருக்கலாம், அறிவில்லாதவனாக இருக்கலாம். ஆனால் பிறர் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் கேட்கக்கூடிய பண்புகள் இருந்தால் கண்டிப்பாக அவனுடைய நல்ல குணங்கள் எல்லாம் ஓங்கிக் கொண்டிருக்கும், அவன் நல்லவனாக மாறிக்கொண்டிருப்பான். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், கற்றிலன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் உற்றா துணை என்று சொல்கிறார்கள். நீங்கள் வேறு எதையும் கற்கவில்லை என்றாலும் கூட, பெரிய பெரிய நூல்களை எல்லாம் கற்கவில்லை என்றாலும் கூட, நல்ல கற்றறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு வாருங்கள். அது நமக்கு தளர்ச்சி அடைகின்ற போது ஊன்றுகோல் எப்படி உதவி செய்கிறதோ அது போன்று நமக்கு அது உதவியாக இருக்கும். அந்த கேள்வி ஞானம் என்பது வேண்டும். அது நமக்கு எத்தனையோ இடத்தில் நாம் தடுமாறுகிற போது நமக்கு ஊன்றுகோலாக இருந்து நமக்கு அது உதவி செய்யும். இது பெரும்பாலான மக்களுக்கு அது இருப்பதில்லை. பிறர் சொல்வதை மனம் கொடுத்து கேட்பதில்லை. ஆனால் இந்த நல்ல குணமுடையவர்கள், தவம் செய்பவர்கள், ஏற்புத்திறனுடையவர்கள், அவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் மதிப்பளித்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கிரகித்து அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது இழுக்கள் உடையொலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். நல்ல ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய்ச்சொற்கள் வழுக்கல் உடைய சேற்று நிலத்தில் ஊன்றுகோள் உதவுவது போல நமது வாழ்க்கைக்கு உதவும். இப்படி நல்ல சொற்களை நல்லவர்கள் மூலமாக நாம் கேட்டு வைத்துக் கொள்வது, எந்தெந்த இடத்தில் எல்லாம் நமக்கு ஒரு வழுக்கல் ஏற்படுகிறதோ, தடுமாற்றம் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு அது உதவி செய்யக்கூடியதாக அமையும். அதாவது செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் வாக்கள் அவியனும் வாழினும் என்று வள்ளுவர் சொல்கிறார். வாயில மட்டும் நம்ம ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுகிறோம், ஆனா கேள்வி ஞானம்
அது செவியின் மூலமாக செல்லக்கூடிய உணவு, அதையும் ருசித்து சாப்பிட வேண்டும். அப்படி அந்த ருசித்து சாப்பிட தெரியாத மனிதர்கள் இருந்தாலும் என்ன, இறந்தாலும் என்ன என்ற இடத்திலே வள்ளுவர் சொல்கிறார். ஆகவே பிறர் சொல்வதை மதிக்க வேண்டும், மதித்து கேட்க வேண்டும். அதற்குள்ளாக நமக்கு நல்ல செய்திகள் அடங்கி இருக்கும். நுணங்கிய கேள்வியர் அல்லார், வணங்கிய வாயினர் ஆதால் அரிது என்று சொல்கிறார் வள்ளுவர். நுட்பமான அந்த கேள்வி ஞானம் இல்லாதவர்கள் நல்ல வளமான சொற்களை பேசக்கூடியவர்களாக இருக்க முடியாது என்று வள்ளுவர் சொல்கிறார்கள். நுணங்கிய கேள்வியர் அல்லார், வணங்கிய வாயினர் ஆதால் அரிது. இப்படி ஒரு பணிந்து போகக்கூடிய தன்மை, பிற சொல்வதை கேட்கக்கூடிய தன்மை, இவையெல்லாம் ஒரு உயர்ந்த குணங்களாக எல்லா ஞானிகளும் போற்றுகிறார்கள். பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற என்று வள்ளுவர் சொல்கிறார். அதாவது ஏற்கனவே அவன் பணிவுடையவனாக இருக்கிறான், அவன் நல்ல சொற்களை பேசக்கூடியவனாக இருக்கிறான். இதைவிட வேறு என்ன ஒரு மனிதனுக்கு ஒரு அணி வேண்டும், ஒரு சிறப்பு வேண்டும் என்ற நிலையிலே வள்ளுவர் சொல்கிறார்கள். இப்படி அதாவது அந்த கேள்வி ஞானம் உடையவர்கள், கேட்கும் திறன் உடையவர்கள், ஏற்பு திறன் உடையவர்கள், அவருடைய உயர்ந்த குணங்களாக இவற்றையெல்லாம் வள்ளுவர் சொல்கிறார். அதாவது என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. பாருங்க எப்படி அழகாக சொல்கிறார்கள். தான் சொல்ல வேண்டிய செய்திகளை தெளிவாக மற்றவர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சொல்ல வேண்டும். என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. பிறர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அது நுட்பமான பொருளை அதை ஏற்று காண்பதுதான் அறிவு என்று சொல்கிறார்கள். தான் சொல்லுவன எளிய பொருளுடையவனாக பதியுமாறு சொல்லி தான் பிறரிடம் கேட்பவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து காண்பது அறிவாக என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு பணிவுடைய மனிதனுடைய குணங்களாக இருக்கும். பிறர் சொல்வதை கேட்கக்கூடிய கேள்வி ஞானம் பெற்றவர்களின் குணங்களாக இருக்கும். அந்த ஏற்பு பெற்றவனுடைய குணங்களாக இருக்கும். என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வத்தன்மை அது ஓங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தெய்வத்தன்மையுடைய வெளிப்பாடு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு அன்பாக, கருணியமாக, அறிவாக, நல்ல குணங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு அதனுடைய நுட்பங்களை அறிந்து கொள்வது நல்லவர்களுடைய குணங்களாகும். நாம் நம்முடைய பேச்சுக்களை மட்டுமே வைத்துக் கொண்டு பிறர் பேசுவதை கேட்காமல் இருந்தால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானங்களை நாம் இழந்துவிடக்கூடும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வத்தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் சில அனுபவங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜீவனும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உயர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உயர்வை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உயர்வு நமக்கும் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அது அமைதியாக இருந்து அதனை கேட்டு அனுபவிக்க வேண்டும். ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தால், தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு முயர்ந்து கொண்டு பிறந்தால் அந்த பிறரம் இருக்கக்கூடிய நுட்பங்கள், பிறரம் இருக்கக்கூடிய அனுபவங்கள், பிறருடைய அறிவு நமக்கு பயனில்லாமல் போய்விடும். ஆகவே நாம் சொல்ல வேண்டிய சொற்களை தெளிவாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் பிறர் சொல்லக்கூடிய நுட்பமான பொருளையும் நாம் அமைதியாக இருந்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய பலன்களை கண்டறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அமைதியாக இருக்கின்ற போது அவனுடைய அறிவு நிலை கூடிய நிலையில் இருக்கிறது. அப்படி அந்த அறிவு கூடிய நிலையில் இருக்கின்ற போது எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு நுட்பங்களை தான் உணர்ந்து கொள்ள முடியும். எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்படிப்பட்ட செய்திகள் யார் மூலமாக வந்தாலும் சரி, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு கூடிய நிலையில் இருக்கின்ற போது இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனிதன் இருக்கின்ற போது, கோபம், கவலை, பொறாமை, பஞ்சம் என்ற நிலையில் இருக்கின்ற போது அந்த மனிதனுடைய அறிவு நுட்பமாக இருக்காது. பிற சொல்லக்கூடிய அந்த சொற்களுடைய நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியாது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கிறார். அந்த இறை நுட்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த ஆழமாக செல்லக்கூடிய ஒரு துணிவு வேண்டும். இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய மனம் அடங்கு அடங்குத்தான் அது இயல்பாக நடைபெற ஆரம்பிக்கும். ஆகவே ஒரு மனிதன் நல்ல அமர்ந்து
தியானம் செய்கின்ற நிலையிலே தியானத்தின் தன்மைகள் அதிகமாக 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 அந்த மன அலைச்சல் குறைந்து 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 அறிவு அதிகமாக 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 எல்லாவற்றையும் அறிந்து நுட்பத்தை அறிவு அறிந்து கொள்ளக்கூடிய பண்புகள் தானாக வரும். அப்பொழுது நாம் சொல்லக்கூடிய சொற்கள் தெளிவுடையதாக இருக்கும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோன்று எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நாமும் பணிந்து ஏற்றுக்கொண்டு அதனுடைய நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே நாம் இருப்போம். ஆகவே இந்த நல்ல குணங்கள் ஒரு மனிதனுக்கு வருவதற்கு அவன் நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்லவர்களோடு ஒரு பழகுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு ஆன்மீக துறைகளில் இருந்து அன்றாடம் ஆன்மீக பயிற்சிகளை செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் வலியுறுத்தித்தான் அடுத்த வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நமக்கு பல்வேறு வகையான தியான முறைகளையும் அகத்தாய்வு முறைகளையும் நமக்கு கொடுத்து நம்முடைய மனதை பொங்க செய்வதற்கு வழிமுறைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் தொடர்ந்து தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இயல்பாக இந்த ஏற்பு திறன் என்று ஒரு நல்ல குணம் தானாக அமைந்துவிடும். தன் இனிய சொற்கள் தானாக வரக்கூடிய நிலையிலே இருக்கும். அன்பு என்பது அவர்கள் உடல் முழுவதும் நிரம்பி இருக்கும். அந்த உடம்பின் எல்லா உறுப்புகளுக்குள்ளும் அன்பு என்பது நிரம்பி இருக்கும். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் வற்றல் மரம் தடித்தற்று என்று சொல்வார்கள். இந்த அகத்திற்குள்ளே அன்பு இல்லாமல் இருந்தால் அது ஒரு ஏதோ ஒரு பாலைவனத்தில் ஒரு மரம் வளர்ந்தது போன்றது, அது துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அன்பு என்பது அது உடல் முழுவதும் எல்லா செல்களிலும் நிரம்பி இருக்க வேண்டும். ஆம், அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறர் சொல்லும் சொற்களை கேட்கக்கூடிய அந்த ஒரு மென்மையான பண்புகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படி நல்ல குணங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பு திறனை வளர்த்து கொள்ளலாம். அந்த ஏற்பு திறனை வளர்த்து கொள்வதற்கு அன்றாட மருத்துந்தை கூறிய பயிற்சிகளை நம்முடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்வோம். குறிப்பாக தவம் என்பது அது மனம் சார்ந்தது. தவம் என்பது குணங்களை உயர்த்தக்கூடியது, அந்த நல்ல குணங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியதுதான் இந்த ஏற்பு திறன் என்று சொல்லக்கூடியது. ஆகவே தவம் செய்வோம், நல்ல குணங்களை பெறுவோம், ஏற்பு திறன் பெறுவோம். யார் என்ன கருத்துக்களை சொன்னாலும் சரி அமைதியாக கேட்டறிந்து அந்த நுட்பங்களை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்வோம். அப்படிப்பட்ட பண்புகள் உடையவர்களாக நாம் இருந்தால் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களும் எல்லோருக்கும் சென்று சேரக்கூடியதாக இருக்கும், எல்லோருக்கும் அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படித்தான் இன்று எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து நமக்கு செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள், அடக்கமாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் தெய்வத்திற்கு சமமாக இருக்கிறார்கள். நிலையின் தெரியாது அடங்கிய தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பார்கள், அடக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் ஒரு மனிதன் பெறுவதற்கு அந்த கேள்வி ஞானம், ஒரு படிவு, அடக்கம், பொறுமை இவையெல்லாம் இன்றியமையாத ஒன்றாகும். இந்த நல்ல குணங்களை எல்லாம் நமக்கு அருட்சி தேவர்கள் பெறக்கூடிய வகையிலே நமக்கு தவம் என்ற அற்புதமான ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள், தச்சோதனை என்ற ஒன்றை அற்புதமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இன்றைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அன்போடு வேண்டிக் கொள்வது நாம் நமது மகரிஷி மொழி அந்த மனவளக்கலை யோகாவை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். அன்றாடம் தவம் செய்து நமது மனதை மென்மையாக வைத்துக் கொள்வோம். அன்பும் கருணியமாக இருக்கோ, எல்லாம் யார் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்புகளை பற்றி இருக்கோம். அந்த உயர்ந்த புகழை அடைவோம், இறை ஞானம் பெறுவோம் என்று சொல்லி இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனதார்ந்த நன்றிகளை சொல்லி இந்த ஏற்பு திறன் என்ற செய்தியை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.